விருதாச்சலத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளருக்கு கடுமையாக தண்டனை வழங்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என தெரிவித்துள்ளார் பள்ளியின் தாளரும் திமுக கவுன்சிலருமான பக்ரிசாமி சிறுமிக்கு பாலியல் தொண்டை கொடுத்தது காவல்துறை விசாரணையில் தெரிய திமுக நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் விருதாச்சலம் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிஞ்சு குழந்தையை சிதைக்க முயன்ற மனித மிருகத்தின் செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என கேப்டன் தெரிவித்துள்ளார் சமீப காலமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடைபெறும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த சம்பவங்களும் புகார்களும் அதிர்ச்சியை தருவதாக கூறியுள்ள குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன என தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை குறித்த அச்சம் இல்லாததுதான் குற்றங்கள் பெருகுவதற்கு காரணமாகும் என கேப்டன் கூறியுள்ளார் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவோருக்கு விட அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால்தான் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க நினைப்பவர்களுக்கு அச்சமும் மரண பீதியும் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி கவுன்சிலர் என்று தெரிந்தும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த சிறுமியின் தாயாரின் தைரியத்தை பாராட்டுகிறேன் என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தால் பெற்றோர்கள் அச்சமின்றி துணிந்து புகாரளிக்க வேண்டும் எனவும் பாலியல் துன்புறுத்தல் பற்றியும் அவற்றை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தும் சிறு வயதில் இருந்தே பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார் பாலியல் சீண்டல்கள் ஏற்படும் போது உடனடியாக எந்த தயக்கமும் இன்றி மாணவிகளும் பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால்தான் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்